Welcome to Paleo TV India. Please subscribe this channel. நீங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் வாக்கிங் போட்டு ஒரு பாலியோ டிவில போட்டுருந்தீங்க, அதை பார்த்தேன். பாலியோல ஏன் வாக்கிங் போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷேர் பண்ணி நல்லா இருக்கும். பாலியோல ஏன் வாக்கிங் போகணும் அப்படின்னாவா? ஆமா ஆமா. சரி, எதனால அந்த டவுட் வந்துச்சு உங்களுக்கு? இப்ப நம்ம பேசுறவங்க எல்லாம் எதனா கேக்குறாங்களா? கேட்கும் போது நம்ம ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்கிறது சமயத்துல. சரி, இப்ப பேலியோலன்னு கிடையாது, மனுஷனா பிறந்தாலே வாக்கிங் போகணும். மனுஷனா நீங்க வாழ்ற வரைக்கும் ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் நடக்கணும். யானையா பிறந்திருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மிருகம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அளவு நடக்கணும், அல்லது அதனோட செயல்பாடை செய்யணும்ன்றது விதி இருக்குது. மத்த மிருகம்லாம் கரெக்டா செய்யுது, அது அது அதோட இயல்புல இருக்கிற வரைக்கும். இதுல மனுஷன் மட்டும் நம்ம இயல்புக்கு மாறிட்டோம். மனுஷன் மட்டும் மாறல, மனுஷனை சார்ந்து இருக்கிற சில விலங்குகளும் அந்த இயல்பு மாறிடுச்சு. உதாரணத்துக்கு யானை, கோயில்ல வளர்த்துற யானை, காட்டுல இருக்கிற யானை இன்னைக்கும் 50 கிலோமீட்டர் நடக்கும், அதுக்கு பேர் வந்து யானை வளச போறதுன்னு சொல்லுவாங்க. கோயில்ல நம்ம யானை என்ன பண்றோம்? கட்டி வச்சிடறோம். அது நடக்கிறது கிடையாது. அதுக்கு வேவிச்ச உணவை கொடுக்கறோம். அது தன்னுடைய இயல்பான 50 கிலோமீட்டர் நட வளச போறதும் போகாம இருக்குது. பிளஸ் நம்ம வேவிச்ச தானிய உணவையும் கொடுக்கறது, பச்சையா மூங்கில முறிச்சு இலைய பிரிச்சு சாப்பிடாம நம்ம தானிய உணவை வேவிச்ச கட்டி கட்டியா நம்ம தானியத்தை வச்சு கொடுக்கறனால அந்த யானைங்களுக்கு சுகர் வந்து இன்சுலின் போடுறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நடக்குது. அதனாலதான் பல யானைகளுக்கு கால்ல புண்ணு வந்துடும். மனுஷன் மாதிரியே அது சுகர் வந்த யானை கால்ல புண்ணு வந்தா ஆறாது, அதுக்கு இன்சுலின் போடுறாங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? ஓ, நீங்க மனுஷனா பிறந்து நீங்க மனுஷன் தான் அவர் ஒத்துக்கிட்டாங்கன்னா கேக்குறவங்க 8 கிலோமீட்டர் நடக்கணும். அது நீங்க பேலியோ பின்பற்றீங்க, பேலியோ பின்பற்றல அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அப்புறம் தான் பேலியோ. பேலியோன்றது ஒண்ணு மேஜிக்லாம் கிடையாது. இருக்கிற உலகத்துல உள்ள சாப்பாடு தான் நம்ம வந்து வானலோகத்திலிருந்து சாப்பாடை இறக்கிலாம் சாப்பிடல. போடாம சிலதை தவிர்த்துட்டு சிலதை சாப்பிடுறோம், அவ்வளவுதான். பேரு பேலியோன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க வேற என்ன பேர் வச்சுட்டாலும் சரி, நல்ல பொருளை சாப்பிடுறது நல்ல பொருளை சாப்பிடாம இருக்கும். பேலியோன்ற பேர் பிடிக்கலன்னா வேற பேர் வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆக நடை வாக்கிங் அப்படிங்கறது இயல்பானது. இதுல சைக்கிளிங் போலாமா ஜாகிங் போலாமான்றதுலாம் அடிஷனல், அது நீங்க செய்யலாம் செய்யாம இருக்கலாம். ஆனா வாக்கிங் அப்படிங்கறது மஸ்ட். அதனால இதுக்கு பேர் வந்து ஆதி மனிதன் உணவு முறைங்கிறாங்க. ஆதி மனிதன் வந்து எல்லாமே நடந்து போய் தான் செஞ்சான். அவன் ஓடவும் செஞ்சிருப்பான். எப்ப ஓடி இருப்பான்? இல்ல, ஒண்ணு அவன் எதையாவது துரத்திருக்கணும், இல்லது அவனை ஏதாவது துரத்திருக்கணும். இந்த சூழ்நிலையில ஓடுவான். அப்ப அவனுக்கு ஓட்டம்ங்கிறது ஆப்ஷனல் தான், நடைங்கிறது மஸ்ட். அதான் நம்ம சொல்றீங்க நடக்கணும் அப்படிங்கறதுனால. இதுல பேலியோ கூட சஜஸ்ட் பண்றதுனால நீங்க பேலியோவே இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான்.